வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மாடித்தோட்டத்திலோட ஃபுல்லாக செடிகள்லாம் வந்து பார்ப்போம். இது வந்து கத்திரிக்காய் செடி. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து தரப்போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இருக்கு பார்த்திங்களா, கத்திரிக்காய் பிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ பூத்தது, எல்லா பூவுமே வந்துட்டு பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணி நிறைய விட்டுகிட்டே இருந்தேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுகிட்டே இருந்தேன். விட்டுகிட்டே இருக்கவும் என்ன பண்ணிச்சு, நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் காய பூவெல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ நம்ம வச்சுட்ருக்கோம், ஆனால் ஒரு பிஞ்சு கூட பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் தண்ணி ஊற்றவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா செடி ரொம்ப வதங்கி இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. அப்போ தான் நான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் தண்ணி வந்து செடிகளுக்கு வந்து ஓரளவு தான் ஊற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து தண்ணி விடுறேன். தண்ணி வந்து நம்ம அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பு தான், லைட்டாக இருந்த மாதிரியே இருந்தாலே போதும். ரொம்ப வந்து தண்ணி விட்டாலுமே நம்மளுக்கு வந்து பிஞ்சு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே தான், அதே தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ பாருங்கள், இது புதுசு தான், எந்த ஒரு பூ எதுவுமே வைக்கலை, தண்ணி விடவே இல்லை நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லேசாக தான் இருக்குது பாருங்கள், நேத்தான் கொஞ்சம் விட்டேன், அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு பூவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிஞ்சு வச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பூ வந்து நிறைய கொட்டுது அப்படின்னா வந்து தண்ணி வந்து நிறைய விடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி விடாதீங்க. விடாமல் இருந்தீங்கனாவே அந்த பூச்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறந்துடும். ஏன்னா அந்த நம்ம தண்ணி விட விட செழிப்பாக வந்து அந்த செடிகள் வளர வளர அந்த பூச்சி தாக்குதல் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி வந்து ஒரு அளவாகவே விடுங்க, லேசாக அந்த மண் நனையிற மாதிரி இருந்தால் போதும். ரெண்டு நாளைக்கு ஒரு டைம், மூணு நாளுக்கு ஒரு டைம் வந்து விடுங்க. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூர் மட்டும் நனையிற மாதிரி வந்து தண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே காஞ்சிச்சு, இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சு விடலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து மண் வந்து ஈரப்பதமாக இருக்குது. அப்போ மெங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இதில் ஃபுல்லாகவே காய் எல்லாமே அப்படி கொட்டிடுச்சு, எதுவுமே ஒரு பிஞ்சு வைக்கவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்களேன், நான் தண்ணி விடாமல் இருக்கும், எவ்வளோ பிஞ்சு, குட்டி குட்டியாக எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒன்று இருக்கா, இது பெருசாக இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இங்கேக்குள்ளே குட்டி குட்டி பிஞ்சாக நிறைய வைக்குது. அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்களா, அதிகமாக தண்ணி விட்டு அந்த பூ பூத்ததெல்லாம் அப்படியே விட 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 எல்லா பூவும் கொட்டிடுச்சு. ஒரு காய் கூட வைக்கல இதுலாம், ஒன்று ரெண்டு மூணு வச்சதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள். அந்த காயை போட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மண் உதிரியாக இருக்கும், அவ்வளோ பிஞ்சு இருக்குல்ல. இப்போ அடுத்து பார்க்கலாம் வெண்டைக்காய். வெண்டைக்காய்க்கும் அதே தான், தண்ணி வந்து அதிகமாக விடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணி நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக விட்டோன்னா நம்மளோட பூக்கள்லாம் குதிட்டு உதிர்ந்து காய் வந்து அவ்வளோ பிடிக்கல. இது என்னோடய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு. குட்டியாக வெண்டைக்காய் இருக்குது, குட்டி குட்டியாக வச்சுருக்கு நிறைய. இதெல்லாம் இன்றைக்குமே நான் ஃபுல்லாகவே தண்ணி விடலை, ஏன்னா கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், ஈரமாக இருக்குது மண், அதனால் விடலை. இது முருங்கை, நீங்கள் பார்த்துருக்க இதுதான் பூ வந்து குட்டியாக வச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் அருகம்புல் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு வரத்துலேயே நிறைய இருக்கும் இந்த அருகம்புல் வந்துக்கணும். இது வந்து பூ, இந்த மஞ்சள் கலரில் பூக்கும் இல்லையா அந்த பூ, இந்த மாதிரி பூச்செடிகள் வந்து நிறைய வைங்க. அப்படியே போயிட்டுருக்கு அருகம்புல் நிறைய போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு. இப்போ அடுத்து வந்து பாருங்கள் புதினா. புதினா அவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். புதினாவுக்கு வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் விடுங்கன்னா ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து போடலாம். இது முன்னாடி போட்டது நான் சுருண்டுருக்கு. நான் கத்திரிக்காய் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், இது வந்து வெண்டைக்காய் செடி குட்டியாக இருக்குது. இது வந்து தண்டிக்கீரை. இதுலேயும் பாருங்களேன் வெண்டைக்காய், நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் செடி
ஒரு 10-20 தக்காளி வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, கொத்தரங்காய் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே வீட்டில் வந்து காய்கள் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவரக்காய் இருக்குன்ட்டு. இதுலேயுமே நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன், தண்ணி முதல்ல நிறைய விட அந்த பூ எல்லாமே கொட்டிச்சு. அதுக்கப்புறம் விடாமல் இருக்கும் அந்த பாருங்கள் பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பாருங்கள், அப்படியே தண்ணி வந்து அளவு கறி மாட்டோம்னா அந்த பிஞ்செல்லாமே கொட்டிடுது பூவெல்லாம். அதனால் அப்படியே நான் காய போட்டேன். எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் தான். இந்த பாருங்கள் அவரக்காய் இதுலேயுமே பாருங்கள், இப்போதான் எனக்கு பிஞ்சாக இருக்குது. நிறைய தண்ணியை விடாமல் இருக்கும். இது தக்காளி நிறைய இருக்குது இதில், கீரை இதுலேயுமே பாருங்கள், கத்திரிக்காய் செடி உள்ளே இருக்குது. இதுமே அப்படியே வந்து பிஞ்சாக மாறுது பாருங்கள். நல்ல இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ காய் வந்து நிறைய இருக்குது அப்படின்ட்டு. கீழே வந்து பார்க்கலாம், இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக். தண்ணி விட விட எல்லா பூவும் கொட்டி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து சத்து வந்து பத்தலை. இதெல்லாம் முன்னாடியே போட்ட பதிவில் அடுத்த பதிவில் தான் வந்து நல்லா நிறைய பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். இது பீக்கங்குடி குட்டி அப்போ தான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போன பதிவில் பார்த்துருப்பீங்க, காராமணி போட்டிருப்பேன். காராமணி போட்டது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு, இது என்ன அஸ்வினி பூச்சி இல்லை, அது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அந்த செடியே பறிச்சு பிடுங்கிட்டேன். ஏன்னா எல்லா செடிக்கும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இது முருங்கை ஒரு வாட்டி எல்லாத்தையுமே, இந்த முருங்கை இந்த செடியில் உள்ளது எல்லாத்தையுமே பறிச்சு பொரியல் பண்ணிட்டேன். இது கோவக்காய் செடி கட்டிங் ஊர்லேருந்து கட்டிங் கொண்டு வந்து வச்சேன். எலி எலும்பு கிளச்சிருக்கு பாருங்க, அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சீசனில் தான் நம்ம வந்து மிளகா போடணும். மிளகா போட்டால் தான் அந்த சீசனுக்கு அந்த மாதிரி விதைச்சா தான் நம்மளுக்கு வந்து நோயெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா கண்ட்ரோல் பண்ணி வளரும். மிளகா வந்து இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே இலை சுருள் நோய், அப்படியே இலை சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எதுவுமே வரவில்லை. இப்போ வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் போட்டது இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நீங்கள் மிளகா போட்டிங்க அப்படின்னா மிளகா சூப்பராக வரும் உங்களுக்கு. எவ்வளோ வேணாலும் இப்போ எடுத்துக்கலாம், வீட்டுக்கு தேவையான அனைத்து மிளகாய்களும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடு வந்து தக்காளி இருக்குது, நான் காமிக்கிறேன். இது நம்மளோட இது எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள் தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இது ஒரே ஒரு செடி தான், இதுக்குமே அப்படியே அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். தண்ணி விட விட எதாவது ஆயிடுச்சு, அதாவது தண்ணி விடாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் காய் நிறைய வச்சுருக்கு, இங்கே வச்சுருக்கு, கீழெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி, இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா, இதுலேயே 5 காய் கிட்ட இருக்குது இதில் மட்டும் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள் குட்டியாக பிஞ்செல்லாம் நிறைய வச்சுருக்கு. இப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே மேலேயுமே பாருங்கள் அவ்வளோ காய், தண்ணியில் பாருங்களேன் விடவே இல்லை. இதெல்லாம் கீரை இருக்கு இன்னுமே. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏம்மா அவ்வளோ பழம், இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னும் நல்லா கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு சூப்பராக இருக்குல்ல.